ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம வீடியோவில் பொங்கல் ஸ்பெஷலாக நம்ம மூணு ரெசிபி பார்க்க போகிறோம். அதாவது பொங்கல் அன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம கண்டிப்பாக சர்க்கரை பொங்கல், பூசணிக்காய் வச்சு நம்ம பொரியல் வந்து பண்ணுவோம், கூடவே வந்து பார்த்திங்கன்னா வெள்ளைப்பொங்கலும் பண்ணுவோம். இன்னும் ஒரு சிலர் வந்து பார்த்திங்கன்னா நிறைய காய்கறிகள் எல்லாம் போட்டு குழம்பும் செய்வாங்க. கண்டிப்பாக இந்த ரெசிபிஸ்லாம் பொங்கல் அன்னைக்கு எல்லாருமே வீட்டில் செய்வாங்க. அந்த வகையில் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா பொங்கல் அன்னைக்கு செய்யக்கூடிய மூணு விதமான ரெசிபிஸ் தான் பார்க்க போகிறோம். பொங்கல் அன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சிலர் வந்து ஒரு பொங்கல் தான் செய்வாங்க, இன்னும் ஒரு சிலர் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பொங்கல் பண்ணுவாங்க. ஒன்று இனிப்பு பொங்கல், ஒன்று வெள்ளைப்பொங்கல் பண்ணுவாங்க. இப்போ நம்ம வந்து வெள்ளைப்பொங்கல் தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். நிறைய பேர் வந்து என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா பச்சரிசியை குக்கர்லேயே சாதம் வடிக்கிற மாதிரி வெடிச்சு எடுத்து வச்சிடுறாங்க. ஆனால் நம்ம இப்போ பாத்திரத்தில் செய்யலாம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். அதாவது பானையிலலாம் செய்கிறவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், அதனால் இப்போ நம்ம பாத்திரத்தில் செய்ய போகிறோம். இந்த மாதிரி ஒரு பாத்திரம் எடுத்து வச்சுருக்கேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிளாஸ் அளவுக்கு பால் வந்து காய்ச்சாத பால் எடுத்து வச்சுருக்கேன். அந்த பாலை சேர்த்துடுறேன். ஸ்டவ்வை பற்ற வச்சுக்கிட்டு பாலை வந்து காய வச்சுக்கலாம். பால் வந்து பார்த்திங்கன்னா நல்லா காஞ்சி வந்துருச்சு. இப்போ இது கூட தண்ணி சேர்த்துக்க போகிறேன். இப்போ இது கூட மூணு கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கிறேன். மொத்தமாக நான் வந்து ஒரு கிளாஸ் அரிசிக்கு ஒரு கிளாஸ் பால், மூணு கிளாஸ் தண்ணி வந்து சேர்த்துருக்கேன். தண்ணி பால் நல்லா கொதிச்சு பொங்கி வந்ததுக்கு அப்புறமா நம்ம அரிசி சேர்த்துக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி பால் வந்து பொங்கி வரணும். நம்ம பானையிலலாம் பொங்கல் செய்யும் போது இந்த மாதிரி பால் பொங்கி வரும்போது நம்ம பொங்கலோ பொங்கல் சொல்லிவிட்டு அதுக்கப்புறமா அரிசி வந்து போடுவோம். பச்சரிசி வந்து நான் தண்ணியில் நல்லா ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். ஒரு கிளாஸ் அளவுக்கு பச்சரிசியை நான் வந்து ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். அதே கிளாஸில் தான் தண்ணி பால் எல்லாமே நான் வந்து இப்போ சேர்த்துருக்கேன். இப்போ அரிசியை சேர்த்துக்கிறேன். அரிசி போட்டதுக்கப்புறமா நல்லா கலந்து கொடுத்துக்கலாம். அப்பப்போ கரண்டி வச்சு கலந்து கொடுங்க, அடி பிடிச்சிக்க போகுது. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அரிசி வந்து பாதி அளவுக்கு நல்லா வெந்து வந்திருக்கு. இப்போ இந்த சமயத்தில் உப்பு வந்து சேர்த்துக்கிறேன். சாதம் நல்லா வெந்து பாருங்கள் தண்ணியெல்லாம் இன்னும் இருக்குது, நல்லா குழஞ்சி வர மாதிரி வெந்து வரணும். அது வரைக்கும் குக் பண்ணிக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பொங்கல் வந்து ரெடி ஆகிடுச்சு. நல்லா வெந்து குழஞ்சி வந்துருச்சு. பாருங்கள் சேர்த்துருந்த தண்ணி கூட பாருங்கள் நல்லா ட்ரை ஆகிடுச்சு. இந்த மாதிரி நல்லா பொங்கல் வந்து குழஞ்சி வரணும் செய்யும் பொழுது. இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். தண்ணி வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து கரெக்டாக ஆட் பண்ணியிருக்கேன். ஒரு கிளாஸ் பால், மூணு கிளாஸ் தண்ணி. நீங்கள் வந்து கொஞ்சம் இன்னும் நல்லா குழஞ்சி வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நாலு கிளாஸ் தண்ணி கூட வச்சுக்கோங்க. பொதுவாக பானையில் பாத்திரத்துலலாம் சமைக்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா தண்ணி வந்து அளந்து சேர்க்க மாட்டாங்க, அப்படியே குத்து மதிப்பாக தண்ணி ஊற்றி அரிசி போட்டு செஞ்சுருவாங்க. ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா இந்த மாதிரி கொஞ்சம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குமே அப்படின்னு நான் வந்து தண்ணி அளவும் சொல்லியிருக்கேன். நீங்கள் ஒரு கிளாஸ் பால், நாலு கிளாஸ் தண்ணி, ஒரு கிளாஸ் அரிசி எடுத்துக்கிட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். ஸ்டவ்வை பற்ற வச்சுக்கிட்டு ஸ்டவ் மேலே ஒரு கடாய் வச்சுருக்கேன். கடாய் நல்லா சுடேறினதுக்கப்புறமா எண்ணெய் கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா கடுகு கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். கடுகு நல்லா பொரிஞ்சதும் உளுத்தம்பருப்பு அரை ஸ்பூன், கடலைப்பருப்பு அரை ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். உளுத்தம்பருப்பு கடலைப்பருப்பு நல்லா பொன்னிறமாக வறுபட்டதுக்கப்புறமா கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். பூசணிக்காய் வந்து பார்த்தீங்கன்னா மேலே இருக்கிற தோல் எல்லாம் சீவிட்டு இந்த மாதிரி கொஞ்சம் பெரிய பெரிய பீசஸாக நான் வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். தண்ணியில் நல்லா அலசிட்டு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த பூசணிக்காவை சேர்த்துடுறேன். பூசணிக்காவை ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு நல்லா வதக்குனதுக்கப்புறமா இது கூட மஞ்சள் தூள் கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். ஒரு ஸ்பூன் வெறும் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன். உப்பு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கிறேன். மசாலாலாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா காய் வேகிறதுக்காக மட்டும் கொஞ்சமாக தண்ணி சேர்த்தா போதும். தண்ணி வந்து ரொம்ப அதிகமாக சேர்க்கக்கூடாது, கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. பூசணிக்காய் வேகிறதுக்காக மட்டும் நல்லா வெந்து வர வரைக்கும் குக் பண்ணிக்கலாம். சேர்த்துருக்கிற மசாலாவுடைய பச்சைமணமும் போகணும், அது வரைக்கும் நல்லா குக் பண்ணிக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பூசணிக்காய் வந்து பார்த்திங்கன்னா நல்லா வெந்து சூப்பராக வந்துருச்சு. சேர்த்துருந்த தண்ணி, அதுக்கப்புறம் மசாலெலாம் போட்டிருந்தோம் பார்த்திங்களா, மிளகாய்த்தூள், அதோட பச்சைமணம் எல்லாம் போயிடுச்சு. தண்ணியும் பாருங்கள் நல்லா ட்ரை ஆகிட்டு வந்துருச்சு. இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். பூசணிக்காய் பொரியல் ரெடி ஆகிடுச்சு. பூசணிக்காய் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சீக்கிரமாக வந்துடும், அதிக டைம்லாம் எடுக்காது, டக்குன்னு செய்யக்கூடிய ஒரு ரெசிபி தான் இது. சர்க்கரை
பொங்கல் செய்யறதுக்கு நான் வந்து இப்போ ஒரு பாத்திரம் எடுத்து வச்சிருக்கேன். நிறைய பேர் வந்து பொங்கல் அன்னைக்கு பானையில வைப்பாங்க, அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி ஒரு பாத்திரத்துல பொங்கல் வைப்பாங்க. ஒரு சிலர் தான் வந்து குக்கர்ல சக்கரை பொங்கலை செஞ்சு சாமிக்கு வச்சிருவாங்க. முடிஞ்ச அளவுக்கு எல்லாருமே பாத்திரத்துல தான் செய்வாங்க, எல்லாம் பானையில செய்வாங்க. அதுக்காக நான் வந்து பாத்திரத்துல எப்படி சக்கரை பொங்கல் செய்யணும் அப்படின்றதுக்காக நான் வந்து இப்ப நான் செஞ்சு காட்ட போறேன். இந்த கிளாஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு கிளாஸ் பச்சரிசியும் அரை கிளாஸ் பாசி பருப்பும் நான் எடுத்து வச்சிருக்கேன். இப்போ இதே கிளாஸ்ல தண்ணி வந்து அளந்து சேர்த்துக்கலாம். நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா சர்க்கரை பொங்கலுக்கு பால் கூட சேர்ப்பாங்க. நான் வந்து இன்றைக்கி பால் சேர்க்க போகிறதில்லை. ஒருவேளை நீங்கள் பால் சேர்த்து செய்கிற மாதிரி இருந்தால் ஒரு கிளாஸ் பால் வந்து சேர்த்துக்கோங்க, தண்ணியை ஒரு கிளாஸ் கம்மி பண்ணிவிட்டு. மொத்தமாக ஆறு கிளாஸ் அளவுக்கு நான் தண்ணி சேர்த்துக்கிறேன். நீங்கள் பால் சேர்த்து செய்கிறதா இருந்தால் ஒரு கிளாஸ் பால் அஞ்சு கிளாஸ் தண்ணி வந்து சேர்த்துக்கோங்க, கரெக்டாக இருக்கும். தண்ணி நல்லா கொதிக்கட்டும். பாத்திரம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா கொஞ்சம் பெரிய பாத்திரமாக எடுத்துக்கிட்டிங்கன்னா நல்லா தாராளமாக கலந்து கொடுக்கறதுக்கு ஈஸியாக இருக்கும். தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பித்ததுக்கு அப்புறமா ஒரு கிளாஸ் பச்சரிசி அரை கிளாஸ் பாசி பருப்பு நான் வந்து தண்ணியில் நல்லா அரை மணி நேரத்துக்கு ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ தண்ணி இல்லாமல் வடித்து இந்த தண்ணி கொதிக்கிற தண்ணியில் சேர்த்துடலாம். இப்போ அரிசியும் பருப்பும் நல்லா வெந்து வரட்டும். நல்லா வெந்து குழஞ்சி வர வரைக்கும் நம்ம குக் பண்ணணும், அப்போ தான் சக்கரை பொங்கல் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். அரிசி பருப்பு முழுசு முழுசாக இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா சாப்பிட நல்லா இருக்காது, நல்லா குழஞ்சி வந்தால் தான் நல்லாயிருக்கும். அப்பப்போ கரண்டி வச்சு கலந்து கொடுத்துட்டே இருக்கலாம், அப்போ தான் அடிப்பிடிக்காமல் வெந்து வரும். நல்லா ரொம்ப குழஞ்சி வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தண்ணி நீங்கள் எக்ஸ்ட்ரா கூட சேர்த்துக்கலாம். பாத்திரத்தில் பானையிலலாம் செய்கிறவங்க வந்து தண்ணி வந்து அளந்து சேர்க்க மாட்டாங்க, அப்படியே குத்துமதிப்பாக சேர்த்துக்குவாங்க. நான் வந்து ஃபஸ்ட் டைம் நீங்கள் இப்போ தான் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா கொஞ்சம் தண்ணி அளவு சொன்னால் உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்குன்றதுனால தண்ணி நான் வந்து அளந்து சேர்த்துருக்கேன். அரிசி பருப்பியை நல்லா ஊற வச்சுக்கிட்டிங்கன்னா நல்லா சீக்கிரமாக வெந்து வந்துடும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அரிசியும் பருப்பும் நல்லா வெந்து வந்துருச்சு. கையில் கொஞ்சம் எடுத்து மசிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும் வெந்திருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு. எல்லாமே நல்லா வெந்து வந்துருச்சு. ஒருவேளை நீங்கள் பாசி பருப்பை ஊற வைக்க மறந்துட்டீங்க அப்படின்னா முதல்ல தண்ணி கொதிச்சதுக்கப்புறமா பாசி பருப்பை போட்டு கொஞ்சம் வெந்ததுக்கப்புறமா அரிசி போட்டு வேக வச்சுக்கோங்க. அப்போ வந்து அரிசியும் பருப்பும் நல்லா சமமாக வெந்து வந்திருக்கும். இப்போ நான் வந்து அரிசி பருப்பு ரெண்டுமே நல்லா வேகிற வரைக்கும் நான் வந்து குக் பண்ணி எடுத்துட்டேன். ஒரு பாத்திரத்தில் வெள்ளத்தை வந்து துருவி எடுத்து வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். தண்ணி வந்து கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். ஒரு அரை டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிட்டால் போதும். அரிசி பருப்பு எடுத்த அதே கிளாஸில் ஒன்றரை கப் அளவுக்கு வெல்லம், அப்படி இல்லைனா ரெண்டு கப் அளவுக்கு வெல்லம் வந்து துருவி எடுத்துக்கோங்க. வெல்லம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா கரைஞ்சி வந்துருச்சு. இந்த மாதிரி நல்லா கரைஞ்சி கொதிக்க ஆரம்பித்ததுக்கப்புறமா வெள்ளக்கரைசலை நம்ம எடுத்து பொங்கலில் சேர்த்துடலாம். நல்லா கரண்டி வச்சு கொஞ்சம் மசிச்சுக்கிட்டிங்கன்னா நல்லா கொஞ்சம் குழஞ்சி வரும், அப்போ சக்கரை பொங்கல் சாப்பிட்றதுக்கே நல்லா டேஸ்ட் சூப்பராக இருக்கும். அப்பப்போ கலந்து கொடுத்துக்கிட்டே இருக்கணும். தண்ணி ட்ரை ஆக ட்ரை ஆக கரண்டி வச்சு அப்பப்போ கலந்து கொடுங்க, இல்லைனா அடி பிடிச்சிரும். இப்போ கரைச்சி வச்சுருக்கிற வெள்ளை கரைசலை வடிகட்டிட்டு சேர்த்துக்கலாம். வெள்ளத்தில் வந்து பார்த்தீங்கன்னா தூசி கல்லெல்லாம் இருக்கும், அதனால் எப்போவுமே கரைச்சிட்டு வடிகட்டிட்டு அதுக்கப்புறமா சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து கொடுத்துடுறேன். வெள்ளைக்கரிசலை சேர்த்து நல்லா கலந்து கொடுத்ததுக்கு அப்புறமா இது கூட ஒரு சிட்டிகை அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். ஏலக்காய் தூள் கால் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். ரெண்டையும் நல்லா சேர்த்து கலந்து கொடுத்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நம்ம ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு குக் பண்ணிக்கலாம். இன்னொரு பக்கம் ஸ்டவ்வில் வந்து முந்திரி திராட்சையை நெய்யில் வந்து வறுத்து எடுத்துக்க போகிறேன். அது வரைக்கும் சக்கரை பொங்கல் வந்து நல்லா குக் ஆகட்டும். இன்னொரு பக்கம் ஸ்டவ்வில் வந்து கொஞ்சம் ஒரு நாலஞ்சு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிட்டு அதில் கொஞ்சம் முந்திரியும் கொஞ்சம் உலர் திராட்சையும் போட்டு நல்லா பொன்னிறமாக நான் வந்து வறுத்தெடுத்து வச்சுட்டேன். இப்போ நெய்யோடு சேர்த்து இதை சேர்த்துடுறேன். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து கொடுத்துக்கிறேன். நெய் வந்து உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ நீங்கள் அந்த அளவுக்கு சேர்த்துக்கலாம். நான் வந்து இப்போ ஒரு அஞ்சு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். சூடு ஆற ஆற வந்து பார்த்தீங்கன்னா சக்கரை பொங்கல் நல்லா கெட்டியாயிட்டு வந்துடும். இப்போ பார்க்க தான் கொஞ்சம் இலக்கமாக இருக்கிற மாதிரி இருக்கும். நீங்களும் வரக்கூடிய பொங்கலுக்கு உங்களுடைய வீட்டில் பாத்திரத்தில் இல்லை பானையில் வந்து பொங்கல் வைக்கிறீங்கன்னா இந்த அளவுகளை கொண்டு நீங்கள் செய்யுங்க, கரெக்டாக இருக்கும். ஒரு சிலர் வந்து வெள்ளத்தை வந்து கரைக்காமல் அப்படியே சேர்த்துக்குவாங்க. அப்படி இருக்கும்போது நீங்கள் தண்ணி வந்து கொஞ்சம் பொங்கல் செய்வீங்க பார்த்தீங்களா முன்னாடி, அப்போ வந்து ஒரு அரை கிளாஸ் இல்லை ஒரு கிளாஸ் எக்ஸ்ட்ரா வச்சுக்கோங்க. வெள்ளத்தை வந்து கரைச்சிட்டு நீங்கள் சேர்க்குற மாதிரி இருந்தால்
தண்ணி வந்து நீங்கள் முன்னாடியே அதிகமாக வைக்க வேணாம், நான் சொன்ன அளவே நீங்கள் வச்சுக்கோங்க. இந்த ஒரு டிப்ஸை மட்டும் ஃபாலோ பண்ணிங்கன்னா போதும், நல்லா டேஸ்டியாக சக்கரை பொங்கல் ரெடி ஆகிடும். கண்டிப்பாக இந்த மூணு ரெசிபியும் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பொங்கல் அன்னைக்கு செய்யறதுக்கு. இந்த மூணு ரெசிபியும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது போல் நிறைய ரெசிபிஸ் பார்க்க தமிழ் ஃபுட் மசாலா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.